இங்க பாருங்க, நீங்க எல்லாம் எப்ப கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் சொன்னா சொன்னதுதான். சின்னையா, வேற விஷயம்னா கேட்க மாட்டோம். பிள்ளைங்க ஊர்ல அஞ்சாம் கிளாஸ் முடிச்சிட்டாங்க, டவுன்ல கொண்டு போய் ஆறாம் கிளாஸ் சேர்க்கணும். அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு புத்தகம் சட்டத்தின் எல்லாம் எடுக்கணும். அதுக்காகத்தான் கேட்குறோம். ஆமாம், நீங்களாம் பெரிய பெரிய படிப்பு படித்து டாக்டர் வக்கீல்னு ஆகிட்டீங்க, இப்போ உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு கலெக்டர் ஆக போகிறீங்க. ஆவுற வேலையை பாருங்கடா, காசு கேட்க வேண்டாங்க காசு. ஐயா, நாங்கள் என்ன லட்ச ரூபாயாக கேட்குறோம், அட்வான்ஸாக ஆளுக்கு 2000 ரூபா கொடுக்க சொல்கிறோம். அதையும் வார வாரம் சம்பளத்தில் 100 ரூபா பிடிச்சி சொல்லுங்க ஐயா. டேய், வார வாரம் சம்பளம் கொடுக்குறதே பெரிய விஷயம், இதில் அட்வான்ஸாக வேணுமோ? வணக்கம் ஐயா. ஐயா, என்னங்கடா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு. ஐயா, நாளை பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க ஐயா. ஓஹோ, அதுக்காக எங்களை போய் படிக்க சொல்றியா? என்னங்கய்யா நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஏய், ஒழுங்கா வெளில போறீங்களா? நான் அடிச்சு விரட்டணுமா? வாங்கடா போலாம். என்னங்கடா, என்னமோ அப்படியே பொழைச்சி பிடிங்கிற மாதிரி மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு போனீங்க. அப்படிதான் அவங்க கோவமா? இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் உள்ளதையும் எழுந்துட்டு ரோட்டில் நிற்காமல் போய் வேலையை பாருங்க, போங்க. இல்லைங்க, இனிமேல் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து யாரும் உங்களுக்கு வேலைக்கு வர மாட்டோம். இதை பாருங்க, கேட்காமலே கொடுத்த அந்த மெய்யப்பன் புண்ணியவா, இனிமேல் அவர் கம்பெனி தான் வேலைக்கு போகிறோம். ஏய், வாங்கடா. முதலாளினா அவர் மாதிரி இருக்கணும். நடத்தும் வேலைக்காரங்களை கேவலமா நினைக்காம அவங்க மேல கொஞ்சம் பச்சாதாபம் காட்டுங்க. அவங்க என்ன சாராயம் குடிக்கவா பணம் கேட்டாங்க? பாவம், பச்சை மண்ணுகளை படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க, அதான் உதவினேன். என் கம்பெனி ஆளுங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நீ யாரியா? இதை பார், தங்கச்சலம், கெடுக்கிற புத்தி உனக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கற புத்தி அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. உன் கம்பெனில இருந்து மட்டும் இல்ல, எந்த கம்பெனி வேலைக்காரங்க வந்து உதவி கேட்டாலும் நான் செய்வேன். நீ செய்ய வேண்டியது நான் செஞ்சேன்னு சந்தோஷப்படு. ஐயப்பா, உனக்கு முடிவு கட்ட. ஏப்பா, நான் கஷ்டப்பட்டு காலமாட்டை வித்து கந்து வெட்டிக்கு வாங்கி இந்த சைக்கிளை வாங்கியிருக்கேன், நீ இப்படி சொகுசா உட்காந்து வரையது உனக்கு ஓவரா தெரியல? ஏய், மிதிடா மிதிடா, என் சைக்கிள் சாக் அப்சர் போயிடுச்சுடா, உட்காந்தா பின்னு கிடிக்குதுடா. பங்காளி என்ன வச்சு ஓட்டுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க முடியே. பங்காளி சத்த இறங்கு. ஏண்டா? என்ன புலோட்டில் வருதுப்பா? அங்கே அடுத்த வருஷமாப்பா. பாத்தாடி, என்னது இது? போடு. அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷோட சைக்கிளை திட்டிட்டு வந்துட்டா, அவர் எப்படி பொண்டாட்டியோட சினிமா பார்க்க போவாரு? அது அமெரிக்கா ஜனாதிபதி, இது தமிழ்நாடு ஆபீஸ். ஆத்தா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, எட்டு போட தெரியுமான்னு கேட்பேன். எனக்கு உடம்புல 10 தே போட தெரியும். உன் காலில் வேணாலும் கும்பிட்டு விழுகிறேன், என்ன ஆளை விட்டுருத்தா. அண்ணே, நான் உங்க தங்கச்சி மாதிரி, நீங்க அண்ணன் மாதிரி, எதுக்கு இந்த ஓட்டர் சைக்கிள்? வேணும்னா TS50 எடுத்துக்கங்க. என்ன, ஒண்ணுமே புரியலையே, கதை சைக்கிளை விட புதுசா இருக்கு. வரேனே. கதை அப்படி போயிருதா? சப்பனி உட்காருங்க மாப்பிள்ள, சட்டு மாதிரி பரப்ப. என்ன நம்ம வீட்டு முன்னாடி கார் நிக்குது? ஒரே பையன், கல்யாணத்தை பெருசா பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துக்கலாம். போயிட்டு வந்து இப்படி கிருக்கி மாதிரி இருக்கிறேன். இதுதான் என் மகன், நான் தான் ஒரு வேலையை அனுப்பியிருந்தேன், போய் புடவை மாற்றிட்டு வரேன். பரவாயில்ல, பைய வர சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். எங்கே போனாலும் தெரியலையே,
அடி ஊர் சுத்தி சிரிக்கு, எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? உள்ள போய் குளிச்சுட்டு இந்த சீலை கட்டிட்டு வாடி. யார் இவங்க, எதுக்கு வந்திருக்காங்க? கத்தாதடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. யார் கிட்ட வர சொன்னீங்க? அடி அடங்காத சிரிக்கு, அவங்க காதல் இதுல விழுந்துற போது மாப்பிள்ள பெரிய இடம்டி. அப்ப நீயே வாக்குப்பட வேண்டியதானே? அப்படியே குத்துண்ண, இந்த அப்படி போய் குளிச்சுட்டு வாப்பா. நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. நாளை தள்ளி போட நேரம் இல்ல சம்பந்தி. நாளை கழிச்சு பரிசத்தை போட்டுட்டு இந்த மாசம் கடைசியில கல்யாணத்தை முடிச்சுக்கோ. அண்ணாச்சி கூட வெளியூருக்கு போயிருக்காப்ல, என்னைக்கு வருவாருன்னு தெரியலம்மா. என்னடி இதெல்லாம் பார்த்தாளா இல்லையா? எங்க பார்த்தா, கல்யாண பேச்சு பேசுனதுல இருந்தே உம்முன்னு இருக்கா. இங்க பாரு, ஏதோ நமக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு அது விஷயத்துல நான் கண்டும் காணாமலே இருந்துட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் அவ இஷ்டத்துக்கு நான் விட மாட்டேன். இதையும் மீறி அது பிடிக்கல இது பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு மட்டும் சொன்னா தாயை மகளையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு நானும் நாட்டுக்கு தொங்கிடுவேன். இங்க பாரு புள்ள, மலை எந்த ஊருக்கு போயிருக்கு எப்ப வரும்னு தெரியல. உங்க அப்பாவோட கோபமும் உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை பறிச்சுக்கிட்டு நீயும் மலையில சந்தோஷமா வாழ முடியாது. பேசாம உங்க அப்பா பாக்குற மாப்பிளையவே கல்யாணம் பண்ணிக்க. இத தவிர வேற வழியே இல்ல. ஒரே காரணத்துக்காக தேடி வந்த எங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களே? என்ன பேசுறேன், என் பையன் உன் பொண்ணை பார்த்தான் பேசினா பழகினான்னு என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்கே பாருங்க, பணம் காசு விஷயத்தில் வேணால் நாங்கள் ஏழையாக இருக்கலாம், ஆனால் தகுதியில் உங்களுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை. நான் நினச்சா உங்கள் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். அந்த தப்பை பண்ண நான் விரும்பலை. தயவு செஞ்சு என் பாக்கியத்தை கிட்ட கொடுத்துருங்க. வேணாம் ஐயா, வேணாம். மரியாதை தெரியாத இந்த வீட்டுல
சம்பந்தம் வேணா ஐயா, சொன்னா கேளு. ராசா மா மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் மா. ஐயா பரவாயில்லதா, ஆசைப்பட்டுட்டோம். அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, பாக்கிய என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக. கண்டிச்சு வளர்க்கணுங்கிறது பாசத்துக்காக. எங்க எடுத்து